ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனி வந்து இந்த உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்ல வந்து நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து இந்த மாருதி சுசுகி கம்பெனிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மாருதி சுசுகி கம்பெனி அளவுக்கு எந்த ஒரு கார் கம்பெனியாலையுமே அவங்க காரை விற்பனை செய்ய முடியல அப்படிங்கறது தான் உண்மை. இந்த மாருதி சுசுகி கம்பெனியால மட்டும் எப்படி இவ்வளவு காரை சேல்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் ரேஞ்ச், அதாவது குறைந்த விலையில வந்து உங்க கார் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரோட மைலேஜ். மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு பெர்ஃபெக்டான மைலேஜ் தான் இந்த மாருதி சுசுகி கார்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இவங்க நாடு முழுவதும் வந்து சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாருதி காருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து கிடைச்சிரும். இந்த கார் வந்து அதிகமா சேல் ஆகுறதுக்கு இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து இந்த உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். இந்த மாருதி சுசுகி கம்பெனி கார்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுல நாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இதுவரை 2.50 கோடி கார்களை வந்து தயாரிச்சிருக்காங்களாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 2.50 கோடி கார்களை ப்ரொடக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு இவங்க பேர் வாங்கியிருக்காங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் மேனுபேக்சரிங் கம்பெனியில 2.50 crores ஆஃப் கார்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்றது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அண்ட் வந்து இந்த மாருதி சுசுகி கம்பெனி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியை எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1983 ஹரியானா ஸ்டேட்ல உள்ள குட்கான் அப்படின்னு சொல்ல போடுற குருகிராம்லயும் அண்ட் மானேசர் அப்படிங்கிற இடத்துலயும் தான் அவங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு தொழிற்சாலையும் சேர்த்து எங்களால ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் கார்களை வந்து எங்களால தயாரிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து மாருதி சுசுகி கம்பெனி இந்தியால அவங்க கார் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாருதி 800, ஆம்னி இது மாதிரி நிறைய கார்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. மாருதி 800 வந்து 18th January 2014 வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆம்னி வந்து பாத்தீங்கன்னா 2020 அக்டோபர்ல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியில ஒரு ஓவராலா 16 மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மாருதி சுசுகி கம்பெனி வந்து இந்தியால அரேனா அண்ட் நெக்ஸா அப்படிங்கிற ரெண்டு டீலர்ஷிப் வச்சு இவங்க காரை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து இந்தியால அவங்க காரை சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த மாருதி சுசுகி கார்ஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியால இந்த மாருதி கம்பெனி வந்து அல்டோ, செலிரியோ, ஸ்விஃப்ட், பலனோ, எஸ்பிரசோ, வேகனார், பிரசா, கிராண்ட் விட்டாரா, டிசையர், சியாஸ், எர்டிகா, XL6, ஈகோ அண்ட் இக்னிஸ் இந்த கார்கள் எல்லாம் வந்து மாருதி சுசுகி கம்பெனி இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு தரக்கூடிய காரா தான் வந்து இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனி வந்து 2.50 கோடி கார்களை வந்து உற்பத்தி செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனி அவங்களோட சிஎன்ஜி அண்ட் ஹைபிரிட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ்ல வந்து அதிகமா கவனம் செலுத்த வந்து தொடங்கியிருக்காங்க. சிஎன்ஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இதான் வந்து சிஎன்ஜி. அண்ட் ஹைபிரிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் தென் 1 ஃபியூல வச்சு நம்ம காரை டிரைவ் பண்றதுக்கு பேர் தான் வந்து ஹைபிரிட். இந்த ஹைபிரிட பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம போன வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா போய் பாருங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து கிராண்ட் விட்டாரால வந்து இந்த ஹைபிரிட் டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனி வந்து அதிகமான சிஎன்ஜி வெர்சன் கார்ஸையும் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. பலனோ அண்ட் XL6 இந்த கார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வெர்சன்ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்பெனி வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசாலையும் இந்த சிஎன்ஜி வெர்சன் சேல்ஸுக்கு வர்றதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சைட்ல ஒரு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வந்து இந்த பிரசா சிஎன்ஜி வெர்சன் கார். இந்த காரை ரொம்ப குயிக்கா சேல்ஸுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மாருதி சுசுகி கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மாருதி கம்பெனியை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.